இது மசாஜர் ப்ரோ, 98 ரூபீஸ் தான். ஸோ யூஎஸ்பி ஒயரை போட்டு நீங்கள் அப்படியே அமுக்கி நீங்கள் அமுக்குனீங்கன்னா போதும், வைப்ரேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், மசில் ரிலீஃப்க்கும் பயங்கரமாக இருக்கும். சிங்கில் இந்த அடைச்சிக்கும் தெரியுமா, எல்லாமே கழுவுற இந்த லேடிஸ்க்கு அதே ஒரு பெரிய இதாக இருக்கும், எல்லாம் போய் அடைச்சிக்கும், திருப்பி கையை வசம் எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் ஹோலில் மேலே போட்டால் போதும், எல்லா அடைக்கிற எல்லாமே அரிசியிலேருந்து வெஜிடபிள் காய்கறி வரைக்கும் எல்லாம் இதில் வந்துடும். எடுத்து நீங்கள் குப்பத்தட்டில் தட்டிட்டு திருப்பி வாஷ் பண்ணி அப்படியே போட்டலாம். நூடுல்ஸு பாஸ்தாலாம் செய்கிறீங்களோ செஞ்சுட்டு அதை வடிகட்டுற கஷ்டப்படுவீங்க. இதை எடுத்து உங்களுக்கு நெட் மாதிரி வந்துடும் அழகா. இதில் வேக வைக்கிறதுக்கு எதாக இருந்தாலும் உள்ளே போட்டு நூடுல்ஸ் ஏதாவது போட்டு அப்படியே நீங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். கிச்சன் கண்டெய்னர் செட் ஆஃப் 6 வரும் ஒரே டப்பால, உங்களுக்கு இதுலயே ஒரு லிட் வந்துடும், சோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓபன் பண்ணிட்டு நீங்க கொட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோப் ஹோல்டர், ஓகே, சோப் தண்ணியில இருந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, நீங்க ஜஸ்ட் இதை எடுத்து இப்படி வச்சிட்டீங்கன்னா போதும், சோப் எடுத்து மேல வச்சுக்கலாம், தண்ணி மட்டும் வடிஞ்சு கீழே போயிடும், நீங்க கொட்டிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டர், மொபைல் ஹோல்ட் பண்றதுக்கு டெஸ்க்டாப்ல செம்ம திக்கா இருக்கும், சோ வெயிட் நீங்க எவ்வளவு வச்சாலும் தாராளமா தாங்கும். இது நான் ஸ்லிப், உங்களுக்கு போன் வச்சிட்டீங்கன்னா வலுக்கவே வலுக்காது. டாய்லெட் பிரஷ் ப்ரோ, இதை அப்படியே தலையில வச்சுட்டு இதை மட்டும் எடுத்து டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சிலிகான் செம்ம திக்கா இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் இப்ப ஸ்கூல் வேற ஆரம்பிச்சுங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஜஸ்ட் இங்க பாருங்க, இது ஓபன் பண்ணிட்டா 4 பவுல் இருக்கும், 4 கண்டெய்னர் சாப்பாடு, 2 இதுல குழம்பு கண்டெய்னர் எல்லாமே கொடுத்துக்கலாம். இது டூத் பேஸ்ட் ஸ்குவீசர் ப்ரோ, ஓகே, டூத் பேஸ்ட் ஸ்குவீசர் எதுக்கு, நான் வந்து ஓரளவு காலி ஆயிடுச்சுன்னா வந்து இது பிதுக்கி பிதுக்கி யூஸ் பண்ணுவோம், திருப்பி கட் பண்ணிட்டு உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்துலாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம கீழே இருக்குல்ல ப்ரோ ஸ்ட்ரிப், நீங்க இப்படி மாட்டிட்டு உள்ள இப்படி எடுத்து இப்படி சொல்லிட்டா போதும், நீங்க ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே ஸ்குவீஸ் பண்ணி வந்துடும். பாத்திரம் கழுவுவோம்ல, விம் லிக்விடை வந்து இதுல ஊத்துனா போதும், விம் லிக்விடை இதை ஊத்தி தண்ணி கலந்து வச்சுட்டு இதை அப்படி மூடிட்டீங்கன்னா போதும். இது நம்ம ஸ்க்ரப்பர் ஃப்ரீயா தந்துருவோம், இதை அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், பம்ப் ஆகி மேல இது வந்துடும், உங்களுக்கு வேஸ்டும் ஆகாது, தண்ணியும் கலந்து வச்சிருங்க, ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு. இது பாருங்க, சின்ன ஸ்பைஸ் ரேக், இந்த டிக்டாக் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், பெப்பர் வெந்தயம் சீரகம் அதெல்லாம் போட்டுக்கலாம். இதுல பவுடர் பெப்பர் பெப்பர் தூள் சால்ட் எல்லாமே இதுல போட்டது. ஃப்ரூட் பாஸ்கெட் தான், வித்தியாசமா இருக்கும், சீட் புடிச்சு ஜம்ப் பண்ணீங்கன்னா போதும், வேற மாதிரியே வந்துடும்.